தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி, கால் 9840537761. மாற்றம் தரும் மகான்கள். பகவான் ரமண மகரிஷி உலகம் தோன்றிய காலம் முதல் சில ஸ்தலங்கள் மட்டும் அதன் ஆகர்ஷண சக்தி என்றும் குறையாமல் அப்படியே யுகங்கள்தோறும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. காந்தம் இரும்பை இழுத்துக் கொள்வது போல அந்த இடத்திற்கு சென்று வந்தால் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதுண்டு. குறிப்பாக மனமாற்றம் ஏற்படும். மனம் பலப்பட்டால் எதையும் சாதிக்கலாம். எடுக்கும் முடிவுகள் 100% சரியாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யும் முன்னமே உள்மனம் எச்சரித்து தவறாக இருந்தால் அதை தடுத்துவிடும். மனம் பலப்படவே விரதங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. விரதங்களில் பல வகையான விரதங்கள் இருந்தாலும் மௌன விரதம் என்பது அதிசக்தி வாய்ந்தது. மௌன விரதத்தின் மகிமையையும் அதன் சக்தியையும் அறிந்துதான் பல சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் அதிகம் பேசுவதில்லை. குறிப்பாக வாழ்நாள் முழுவதும் பேசாமல் பலர் இருந்துள்ளனர். சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலை உருவாக்கிய 3 சித்தர்களும் இனி முருகனை மட்டுமே நினைக்க வேண்டும், அவன் நாமத்தை மட்டுமே மனம் உச்சரிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு 3 தங்கள் நாக்கை அறுத்து கொண்டு வடபழனி ஆலயம் அருகேயே ஜீவசமாதியும் அடைந்துள்ளனர். அதே போல திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து உயிரை மாய்த்து கொள்ள நினைத்த அருணகிரிநாதரை காப்பாற்றிய முருகப்பெருமான் அவருக்கு செய்த முதல் உபதேசமே சும்மா இருதான். பிரம்மதேவரின் மானச புத்திரர்களான சனகாதி முனிவர்கள் எத்தனையோ தத்துவங்கள், சாஸ்திரங்கள், வேதங்கள் எல்லாம் கற்றபோதும் கூட மனம் மட்டும் அமைதியடையாமல் இருந்தது. அதனால் அவர்கள் 4 தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை தரிசித்து அவர் அருகிலேயே மௌனமாக அமர்ந்தனர். அந்த நொடியே மனம் அமைதியடைந்தது. சாதாரண மக்களால் மௌன விரதம் இருப்பது சாத்தியம்தானா? சும்மா இரு மனமே என முருகர் சொன்னார். ஆனால் அதை கடைபிடிக்க அருணகிரிநாதர் என்ன செய்தார் தெரியுமா? முருகா முருகா என சதா சர்வ காலமும் முருகனை நினைத்து உருகியே மனதிற்கு கடிவாளம் போட்டாராம். அவர் மட்டுமல்ல, கொடிய பாவியாய் திரிந்த ரத்னாகர் என்ற திருடன் நாரதர் அறிவுரையை ஏற்று ராமநாம மகிமையால் தொடர்ந்து ராமஜபம் செய்து பிற்காலத்தில் வால்மீகி முனிவராகி ராமாயண இதிகாசத்தையே படைத்தார். இப்படி பலர் ராம ராம அல்லது சிவசிவ என ஏதோ ஒரு எளிய இறை நாமத்தை மனதுள் தொடர்ந்து ஜபித்து வர நிச்சயம் மனம் அடங்குமாம். மௌன விரதம் என்றால் பேசாமல் இருப்பதல்ல, மனதில் எந்த எண்ணங்களும் வராமல் இறை சிந்தனையில் இருப்பதாகும். அப்படி அருணாச்சலா என்ற ஒரு வார்த்தையை கேட்டது முதல்
யார் அது, எப்படி இருப்பார் அவர் என்று கூட தெரியாமல் அருணாச்சலா அருணாச்சலா என்று பித்து பிடித்தவர் போல சொல்லிக்கொண்டே திருவண்ணாமலைக்கு வந்து தவத்தில் ஆழ்ந்து கொடிய விஷஜந்துக்கள் கடித்த போதும் கூட எதுவும் தெரியாமல், சிறுவர்கள் பைத்தியம் என்று கல்லால் அடித்த போதும் கூட ஏதும் உணராமல் அருணாச்சலா அருணாச்சலா என்று கூறி வாழ்நாள் எல்லாம் பேசாமல் உலகையே அண்ணாமலைக்கு வரச் செய்தார் ஒரு மகான். அவர்தான் நான் யார் என அனைவரையும் கேட்கச் சொன்ன பகவான் ரமண மகரிஷி. மாற்றம் தரும் மகான்கள் நிகழ்ச்சியில் அருணாச்சல தவ புதல்வர் பகவான் ரமண மகரிஷியை பற்றி காண இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் ரமண மகரிஷி செய்த அதிசயங்கள் பற்றியும், ரமணர் தவம் இருந்த இடங்கள் மற்றும் பல அரிய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் காண உள்ளோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். பலரது விதியை மாற்றும் புண்ணிய க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. உலகம் முழுவதும் இருந்து எத்தனையோ சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், மகான்கள் எல்லாம் இங்கு வந்து தவம் இருந்து இங்கேயே ஜோதியில் கலந்து ஜீவசமாதியும் அடைந்துள்ளனர். அப்படி 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகா ஞானியான பகவான் ரமண மகரிஷியை பக்தர்கள் நடமாடும் தட்சிணாமூர்த்தியாக, பழனியாண்டவராக கொண்டாடினர். அவரை கண்டாலே போதும், நோய், கடன், கஷ்டம், மனக்கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், கிரகதோஷங்கள் எல்லாம் தீரும் அதிசயம் நடந்துள்ளது. அதனால் வாழும் சித்தர் என்று உலகமே அவரை தரிசிக்க ஓடோடி வந்தது. உலகம் தேடிய மகரிஷி. இந்தியாவில் எத்தனையோ மகான்கள் அவதரித்துள்ளனர், ஆனால் ரமண மகரிஷி முற்றிலும் மாறுபட்டவர். ஒரு கௌபீனம் மட்டும் அணிந்து கொண்டு அண்ணாமலையை வலம் வந்தவர். இருந்த இடத்தில் இருந்து கொண்டு முக்காலமும் உணர்ந்த ஞானி. எண்ணற்ற நூல்கள் இவரது படைப்பில் வெளிவந்து பலரது வாழ்வில் ஞானத்தை போதித்துள்ளது. எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, மௌனமே இவரது அஸ்திரம், கண்களில் கருணை, அவரிடம் இருந்த காந்த சக்தியான ஆரா மனிதர்களை மட்டுமல்ல, குரங்கு, அணில், பசு, மயில், காகம் என அனைத்து ஜீவராசிகளும் இவரின் அன்பால் ஈர்க்கப்பட்டு இவரை தினமும் தேடி வந்தன. பொதுவாக துயரம் வந்தோர் ஆன்மீகவாதிகளை, மகான்களை தேடி வருவார்கள். ஆனால் மிக உச்சத்தில் கடவுளோடு வாழ்ந்த பரமஹம்ச யோகானந்தர் போன்ற பலர் ரமணரின் குடிலுக்கு வந்து ரமணரின் மௌனத்தின் சக்தியை, அந்த இறை ஆனந்தத்தை அனுபவமாய் உணர்ந்தனர். ஸ்ரீ
சென்னை மயிலாப்பூர் ஷீரடி சாய்பாபா ஆலயத்தை கட்டிய நரசிம்ம சுவாமிகள் 3 ஆண்டுகள் ரமணரோடு தங்கி ரமணரை தன் குருவாக ஏற்று வாழ்ந்து வந்த போது ஒரு நாள் ரமண மகரிஷி அவரிடம், "நான் உன் குருவல்ல" என்று சூட்சுமமாக சாய்பாபாவை காட்டியதும் ரமணர்தானாம். ரமணரே கதி என ரமணரோடு வாழ்ந்து வந்த வள்ளிமலை சுவாமிகளை ஒரு திருவிளையாடல் புரிந்து வள்ளிமலைக்கு அனுப்பியதும் ரமண மகரிஷிதான். இப்படி மகான்கள், யோகிகள், பக்தர்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருந்தும் பலர் ரமண மகரிஷியை சந்தித்துள்ளனர். அதில் முக்கியமானவர் பால் பிரண்டன். ஒரு சமயம் பால் பிரண்டன் காஞ்சி மகா பெரியவாவை சந்தித்தார். அப்போது மகா பெரியவா, "திருவண்ணாமலைக்கு செல், ரமண மகரிஷியை சந்தி" என்று கூற அவர் இங்கு வந்து ரமணரை தரிசித்தார். அதன் பின் அந்த அனுபவத்தை எல்லாம், "A message from Arunachala, The Secret Path, A Search in Secret இந்தியா" ஆகிய நூல்கள் மூலம் ரமண மகரிஷியின் புகழை, தெய்வீக ஆற்றலை உலகம் முழுக்க பரவச் செய்தார். ஆத்ம விசாரம் எனும் நான் யார்? ஒரு மனிதனை ஆட்டி படைப்பது அவனது எண்ணங்களே. அதனால் உன்னை நீயே "நான் யார்?" என்று கேட்டால் மனம் அடங்கும். அதன் மூலம் கிடைக்கும் ஞானமே உலக இரகசியங்கள் அனைத்தையும், அதன் உண்மை நிலைகளையும் விளக்கும் என்று கூறி ஆத்ம விசாரம் செய்ய சொன்னார். ஆத்ம விசாரம் என்பது நான் யார் என்ற சுய பரிசோதனையாகும். அதன் மூலம் மனம் அமைதி பெற்று தியானம் சித்தியாகும். இப்படி எல்லோரையும் நான் யார் என சிந்திக்க செய்த ரமணர் தான் யார் என உணர்ந்த அனுபவத்தை இனி காணலாம். பால ரமணரின் மரண அனுபவம். மதுரையை அடுத்த திருச்சுழியில் 30/12/1879 சுந்தரம் அழகம்மை தம்பதியினருக்கு மகனாக அவதரித்தவர் ரமண மகரிஷி. பெற்றோர்கள் அவருக்கு வைத்த பெயர் வேங்கட ரமணன். சிறுவயது முதல் பெரிதாக படிப்பில் ஆர்வம் இல்லை. எல்லோரையும் போலத்தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவரது தந்தை இறந்த பின் அவர் மதுரைக்கு வர நேர்ந்தது. அப்பொழுது ஒரு நாள் ஒரு தனி அறையில் மரணம் என்றால் என்ன என்ற எண்ணம் தொடர்ந்து வர மரண அனுபவத்தை உணர்ந்தார். அது முதல்தான் வேங்கடராமன் அல்ல, தான் ஒரு ஆத்மா என்ற ஆத்ம ஞானத்தை அடைந்தார். இதற்கிடையில் ஒரு நாள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் ஒருவர், "எங்கிருந்து வருகிறீர்கள்?" என கேட்டபோது, "அருணாச்சலத்தில் இருந்து வருகிறேன்" என்றார். அப்பொழுது முதல் திருவண்ணாமலை ஈசனால் ஈர்க்கப்பட்டு 16 வயதில் திருவண்ணாமலைக்கு வந்தார். அப்படி வந்தபோது அவரது கோலத்தை பார்த்த சிறுவர்கள் அவரை கல்லால் அடித்தனர். அந்நிலையில் அவர் தவம் இருக்க அமைதியை தேடி அண்ணாமலை கோயிலுக்குள் வந்தார். பாதாளலிங்கமும் சேஷாத்ரி சுவாமிகளும் கௌபீனத்தோடு இருந்த ரமணரின் கோலம் பலரையும் ஏளனமாக பார்க்க வைத்ததால் அவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் பாதாளலிங்க சந்நிதியில் தியானம் செய்ய தொடங்கினார். அவரது தியானம் எத்தனை நாட்கள் தொடர்ந்தது என்பது தெரியாது. ஆனால் பூச்சிகள், விஷ ஜந்துக்கள் எல்லாம் அதன் இஷ்டம் போல கடிக்க எந்த உணர்வும் மற்றவராக அருணாச்சலா அருணாச்சலா என்ற தவத்தில் ஆழ்ந்திருந்தார் பாலரமணர். அவரது தியானம் எத்தனை நாட்கள் தொடர்ந்தது என்பது தெரியாது. ஒரு நாள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள் பாலரமணரை வெளியே தூக்கி கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த காட்சி பலரையும் அழ வைத்தது. ரமணர் உடல் எல்லாம் புண்ணாகி இரத்தம் வந்தபடி இருந்தது. அவர் ஆத்ம நிலையில் நான் யார் என்று தன்னை கேட்டபடியே மனதை சிவன் மீது வைத்து தன்னை மறந்திருந்தார். இதை கண்ட சேஷாத்ரி சுவாமிகள் ரமணர் பிறவி ஞானி என்பதை உணர்ந்தார். ஆரம்பத்தில் பாதாள லிங்க குகை, பின்னர் மாமரத்து குகை, பவளக்குன்று, விருபாக்ஷி குகை, ஸ்கந்தாசிரமம் என பல இடங்களிலும் மாறி மாறி தவம் செய்து வந்தார். பிற்காலத்தில் ரமணரை தேடி அவரது தாயார் வந்தபோது
அருணாச்சல சிவனை விட்டு எங்கும் வர முடியாது, வேண்டுமானால் தாங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் என்று சொல்ல அவர் இறுதி காலம் வரை ரமணரோடு தங்கியிருந்தார். பின்னர் தாயார் காலமானதும் சமாதி செய்வித்து தமது நிரந்தர வாசஸ்தலமாக அதை ஆக்கிக் கொண்டார். அதுவே பின்னர் ரமணாசிரமம் என்றானது என்றார்கள். இந்த தகவல் எல்லாம் கேட்டபின் ரமண பகவான் வாழ்ந்த இடங்கள், தங்கி தவம் இருந்த பாதாள லிங்கம், மாமரத்து குகை, பவளக்குன்று, விருபாக்ஷி குகை மற்றும் ஸ்கந்தாசிரமம் செல்ல முடிவு செய்து திருவண்ணாமலைக்கு பயணித்தோம். அண்ணாமலையார் ஆலய பாதாளலிங்கம். திருவண்ணாமலை ஆலயத்தை எத்தனை முறை தரிசித்தாலும் அதன் ஈர்ப்பு மீண்டும் மீண்டும் தரிசிக்க தூண்டும் என்பதில் ஆச்சரியம் இல்லை. நாங்கள் ஆலயம் உள்ளே சென்றதும் பாதாளலிங்கம் எங்கு இருக்கிறது என கேட்டோம். கோயில் உள்ளே இருக்கும் கம்பத்து இளையனார் முருகர் ஆலயம் எதிரில் ஆயிரம் கால் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். சில படிகள் ஏறி சென்றோம். அங்கு சுற்றி ரமணர் புகைப்படங்கள் இருந்தன. உள்ளே சில படிகள் பூமிக்கு அடியில் சென்றது. அங்கு பாதாளத்தில் ஒரு லிங்கம் இருந்தது. இந்த இடத்தில் இருந்துதான் ரமணர் தவத்தில் பல நாட்கள் தியானம் செய்தார் என்றார்கள். அந்த இடம் அப்படி ஒரு அமைதியாக இருந்தது. ஒரு குகை போல சூரிய ஒளி படாமல் அந்த சந்நிதி இருந்தது. மனதார அண்ணாமலையாரையும் ரமண மகரிஷியையும் வேண்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரே ரமண மகரிஷி தவம் செய்த மாமரத்து குகைக்கு சென்றோம். ரமணர் தவம் செய்த மாமரத்து குகை. மாமரத்து குகையானது வடக்கு கோபுரம் அருகே மலைக்கு செல்லும் வழியில் இருக்கும் முலைப்பால் தீர்த்தம் பக்கத்தில் இருப்பதாக சொன்னார்கள். அதனால் அங்கு சென்றோம். பார்ப்பதற்கு ஒரு வீடு போல இருந்தது. வெளியில் காசி அன்னபூரணி ஆசிரமம் என்று எழுதப்பட்டு இருந்தது. உள்ளே சென்றோம். ஏராளமான தெய்வ படங்களும் ரமணர் படங்களும் இருந்தன. அங்கு ஒரு இடத்தில் குகை போல இருந்தது. இதுதான் ரமணர் தவம் இருந்த இடம் என்றார்கள். அங்கு அமர்ந்தோம். உண்மையில் அப்படி ஒரு அமைதியோடு மனம் தியானத்தில் நிலைத்தது. பின்பு அங்கிருந்து பவளக்குன்று சென்றோம். பவளக்குன்று திருவண்ணாமலை ஆலயம் அருகே சின்னக்கடை தெருவில் சிறு சந்தில் உள்ளே சென்றால் படி வழியே மலைக்கு ஒரு பாதை செல்கிறது. படி ஏறி ஒரு வழியாக மலை மேல் இருக்கும் பவளக்குன்று ஆலயத்தை அடைந்தோம். இத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். ஈசன் தன் தேகத்தில் சரிபாதி பார்வதி தேவிக்கு தந்து ஆட்கொண்டது இங்குதான் என்றார்கள். கோயில் மிக அழகாக இருந்தது. இங்கும் ரமண மகரிஷி தவம் இருந்துள்ளார். சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு பின்னர் அங்கிருந்து ஸ்கந்தாசிரமம் சென்றோம். திருவண்ணாமலை கந்தாசிரமமும் விருபாக்ஷி குகையும். கந்தாசிரமம் செல்வதற்காக பல வழிகள் இருந்தாலும் ரமணாசிரமம் வழியே மலைக்கு ஒரு பாதை செல்கிறது. அதன் வழியே மலையேறி சென்றால் கந்தாசிரமத்தை சுலபமாக அடையலாம் என்றார்கள். அதனால் அந்த வழியாக சென்றோம். மிக மிக அற்புதமான பயணம். இயற்கை காட்சிகள் எழில் சூழ்ந்து இருக்க மிக மிக அமைதியாக இருந்தது. படிகள் இருந்தாலும் சிறிது தூரத்தில் பாறை பாறையாக இருந்தது. முறையான படி ஏதும் அங்கு இல்லை. மலை உச்சியை அடைந்தோம். அங்கு ஒரு ஓடை போல நீரூற்று இருந்தது. அதன் அருகேதான் கந்தாசிரமம். உள்ளே சென்றோம். சொல்ல வார்த்தைகளே இல்லை. அத்தனை அற்புதமாக இருந்தது. ரமணர் எங்களை முழுவதுமாக ஆட்கொண்டார். இங்குதான் பகவான் ரமணர் 1915 வருடம் முதல் 1922 வரை 7 வருடங்கள் தவம் இருந்துள்ளார். ரமணரை மனதார தரிசித்தோம். மனம் அப்படியே லயித்தது. சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு விருபாக்ஷி குகைக்கு சென்றோம்.
அங்கும் சிறிது நேரம் இருந்தோம். எல்லா இடங்களிலும் நாங்கள் உணர்ந்தது என்னவென்றால் அது அமைதி ஒன்றே. அது மட்டுமல்ல, யாரோ எங்களுடன் வருவது போலவே ஒரு உணர்வு தோன்றியது. அங்கிருந்து இறுதியாக ரமண பகவான் ஜீவசமாதி இருக்கும் ரமணாசிரமம் சென்றோம். ரமணாசிரமம் மிக மிக ஏகாந்தமான இடம். அத்தனை அற்புதமாக இருக்கிறது வெளித்தோற்றமும், இங்கிருக்கும் மரங்களும் அப்படி ஒரு ஆனந்தத்தை தருகிறது எனலாம். ரமணர் வாழ்ந்த போது அவரிடம் அன்போடு இருந்த பசுவுக்கு கூட இங்கு சமாதி இருக்கிறது. வார்த்தையே இல்லை. பார்த்தோம். மயில்கள் சாதாரணமாக நடந்து சென்று கொண்டிருந்தது. ஒரு நந்தவனமாக அந்த இடம் காட்சி தந்தது. உள்ளே சென்றோம். அங்கு ரமணர் சிலையாக காட்சி தந்தார். அது மிகப்பெரிய தியான மண்டபம். பலர் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தனர். பின்னர் அங்கிருந்து அருகே இருக்கும் ரமணரின் சமாதி மற்றும் அவரது தாயாரின் சமாதியை தரிசிக்க சென்றோம். இதுதான் ரமண மகரிஷியின் தாயாரின் சமாதி என்றார்கள். அது ஒரு கோயிலாகவே இருந்தது. உள்ளே இருப்பது ஆதி சக்தியாக தோன்றியது. இத்தனை பெரிய மகானை மகனாய் பெற்ற தாயை மனதார வணங்கினோம். பின்னர் அருகே இருக்கும் பகவான் ரமணர் ஜீவசமாதிக்கு சென்றோம். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரமணரை தரிசித்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் மன அமைதிக்கு எதுவும் இணையாக முடியாது. அந்த மன அமைதி இங்கு தினமும் கோடான கோடி பக்தர்களுக்கு இன, மொழி, ஜாதி, மத, தேச, நாடு பேதமின்றி அனைவருக்கும் குரு பாதத்தில் கிடைக்கிறது. ரமணர் முக்தி நாள். இறுதியாக ரமண மகரிஷி இறுதியாக தனது சுவாசத்தை நிறுத்தி கொண்ட இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த அறை வாசலில் ரமணர் முக்தி அடைந்த தினமும் நேரமும் எழுதப்பட்டிருந்தது. உள்ளே சென்றோம். அங்கு ரமணர் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கப்பட்டு இருந்தது. ரமணர் கைப்பட்ட திருவோடும் புண்ணியம் செய்த அதிசயத்தை கண்டோம். அப்பொழுது ரமணர் முக்தியடைந்த போது நடந்த ஒரு அதிசயத்தை அங்கிருந்தவர்கள் எங்களோடு பகிர்ந்தனர். அதை கேட்ட எங்களுக்கு எங்களையும் அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தது. பரஞ்சோதியோடு கலந்த ஜீவ ஜோதி, அது 1950 ஏப்ரல் 14 மாலை நேரம். ரமணாசிரமத்தை சுற்றி மிகப்பெரிய செல்வந்தர்கள், அரசு அதிகாரிகள், பாமர மக்கள், வெளிநாட்டவர்கள் என சுமார் 2000 பேர் ஆசிரமம் வெளியேயும் உள்ளேயும் சுழ்ந்து இருக்க ரமணர் தனது உடலை விடும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அனைவரும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தனர். உலகமே தெய்வமே நீ செல்லாதே என்று தெய்வத்திடம் கெஞ்சிக் கொண்டிருக்க, ஆனால் ரமணர் என்ற கடவுளோ வந்த பணி முடிந்தது என்று கூறி சரியாக 8:47 முக்தி அடைந்தார். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. வானில் மிகப்பெரிய ஜோதி ஒன்று மலை உச்சி வரை சென்று மறைந்தது. ரமண மகரிஷி என்ற ஜீவாத்மா அருணாச்சல சிவமெனும் பரமாத்மாவோடு கலந்த காட்சிதான் அது. இதை அனைத்தையும் கேட்ட பொழுது என்னவென்று சொல்வதென்று தெரியாமல் எங்களையும் அறியாமல் அழுதோம். இந்த பயணத்தில் எங்களையே தொலைத்தோம். மனம் மட்டும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்ற பாடலை தியானம் செய்தபடியே இருந்தது. திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840533761.